அன்பு மாணவ மாணவிகளுக்கு அருமையான வணக்கங்கள். இந்த ஆன்லைன் வகுப்பிற்கு எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் வழங்கும் எங்கள் செயலரையாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்ப 10ஆம் வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் சேர்ந்திருக்கீங்க. நீங்க இப்போ ரெகுலரான ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. 10ஆம் வகுப்புல நீங்க 5 பாடப்பகுதி படிச்சிருக்கீங்க. 11ஆம் வகுப்புல 6 பாடப்பகுதி. இந்த 6 பாடங்களை நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு வரீங்க. இப்போ மாணவர்களுக்கு என்ன ஒரு சிறிய ஒரு குழப்பமான நிலை அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் கீழ் வகுப்புகளில் முதல் பருவம், இரண்டாம் பருவம், மூன்றாம் பருவம் அப்படின்னு டேர்ம் வைஸாக படிச்சுட்டு வந்தீங்க. அப்புறம் 10ஆம் வகுப்புல 5 பாடங்களுக்கும் 100 மதிப்பெண்கள், இந்த 100 மதிப்பெண்களுக்கு 35 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி அப்படிங்கிற நிலையில நீங்க தேர்வு எழுதி அதில் அதிக மதிப்பெண்களும் எடுத்து நீங்க 11ஆம் வகுப்பு வந்து சேர்ந்திருக்கீங்க. இப்போ இந்த 11ஆம் வகுப்புல ஒவ்வொரு பாடப்பகுதிக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து மாணவர்களுக்கு சரியா புரிதல் இல்லாமல் இருக்கு. அதற்கான வீடியோ தான் இந்த வகுப்பு. இப்போ நம்ம ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த 11ஆம் வகுப்புல கலை பாடப்பகுதியும் அறிவியல் பாடப்பகுதி அப்படின்னு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு ரெண்டு குரூப், ரெண்டு வகையான குரூப் அதாவது பாடப்பிரிவுகள் இருக்கு. இந்த பாடப்பிரிவுகளில் நாம் ஒவ்வொரு பாடப்பகுதிக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள், எவ்வளவு மதிப்பெண், மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு, எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் வெற்றி, எப்படி மதிப்பெண்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது பகுதியாக தொகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது கலை மற்றும் அறிவியல் இரண்டு பாட பிரிவுக்கும் பொதுவான பாடங்களான தமிழ் மற்றும் ஆங்கிலம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இந்த இரண்டு பாடங்களுக்கான மதிப்பெண்களை நம்ம பார்க்கலாம். இந்த மொழி பாடம், இந்த மொழி பாடத்துக்கு மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 100 மதிப்பெண்களுக்கு மொத்த மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 100 மதிப்பெண்களில் உள் மதிப்பீடு அப்படிங்கிறது 10 மதிப்பெண்களாகவும், கருத்தியல் மதிப்பெண் 90 மதிப்பெண்களாகவும், மொத்த மதிப்பெண் 100 மதிப்பெண்களாகவும் இருக்கு. இந்த உள் மதிப்பீடு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வருகை பதிவேடு, உங்களுடைய வருகை பதிவேடும், அப்புறம் உங்களுடைய தனித்திறன் அது, அப்புறம் உங்களுடைய பொது சேவைகளே தான் இருந்தாலும் இல்லை உங்களுடைய வகுப்பில் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து இந்த 10 மதிப்பெண்களுக்கு வரும் சார். அடுத்தது கருத்தியல் எக்ஸாம் மார்க் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா 90 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு வினாப்பகுதி கேட்கப்படும். இந்த 90 மதிப்பெண்களில் நீங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த இரண்டு பாடப்பகுதிக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 25 மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் தேர்ச்சி. அப்போ 25 மதிப்பெண்கள் தான் எடுக்கணுமா? இல்லை, நம்ம மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களும் எடுப்பாங்க. இந்த தேர்ச்சி விகிதம் தெரிந்து கொள்வதற்காக இந்த மதிப்பெண்களை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதே போல தான் இந்த தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த பாடப்பகுதிகளை பொறுத்த மாதிரி தான் கணித பாடப்பகுதி மேக்ஸுக்கும் இதே மாதிரி தான். அதாவது இன்டர்னல் மார்க் எவ்வளோ, 10 மார்க்கு, எக்ஸாம் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 90 மதிப்பெண்கள், இந்த 90 மதிப்பெண்களுக்கு 25 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ், அதே மாதிரி மொத்த மதிப்பெண்களில் 35 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி. இந்த தமிழ் மற்றும் ஆங்கிலம் மற்றும் கணிதம் இந்த 3 பாடத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்னல் மார்க் 10, எக்ஸாம் மார்க்கு 90 மார்க்கு கேட்பாங்க நமக்கு. எக்ஸாமில் போய் 90 மார்க்கு நமக்கு வினாத்தாள், வினாத்தாள் எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 90 மதிப்பெண்களுக்கு வினாத்தாள் இருக்கும். மொத்த மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்கள், 35 மதிப்பெண்கள் எடுக்கிறோம். அடுத்ததாக நம்ம அறிவியல் பாடப்பகுதியான பாடங்களை பார்ப்போம். இந்த அறிவியல் பாடப்பகுதியில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், உயிரியல், கணினி அறிவியல் மற்றும் கணினி தொழில்நுட்பம் இந்த பாடப்பகுதிகளுக்கு பிராக்டிக்கல் உண்டு சார். பிராக்டிக்கல் சப்ஜெக்ட் அதாவது சயின்ஸ் சப்ஜெக்டில் பிராக்டிக்கல் பாடப்பகுதிகள் அதாவது செய்முறை பாடப்பகுதி இந்த பாடலாம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதை நம்ம பார்க்கலாம். இதில் உள் மதிப்பீடு இன்டர்னல் மார்க்கை பொறுத்தளவுக்கு எப்போதும் போல தான் 10 மதிப்பெண்கள் இன்டர்னல் மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இந்த 10 மதிப்பெண்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வருகை பதிவேடு மற்றும் உங்களுடைய தனித்திறன், அப்புறம் கிளாஸில் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ், இந்த இது எல்லாமே சேர்த்து உங்களுடைய பொது சேவை இது பார்த்து இது எல்லாத்துக்குமே பொது சேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள்
மாணவர்கள் என்எஸ்எஸ் மற்றும் என்சிசி அது மாதிரி இதில் இருந்து சில ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இருக்கும். அது போல எல்லாத்துக்கும் சேர்த்து இது உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் உள் மதிப்பீடாக வழங்கப்படுது. அடுத்தது கருத்தியல் மதிப்பெண்கள் பார்க்கலாம். இந்த கருத்தியல் எக்ஸாமில் நம்ம இந்த ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ சார் கேட்பாங்க, இந்த அனைத்து பாடப்பகுதிகளுக்கும் உங்களுக்கு தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 70 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு வினாத்தால் கேட்கப்படும். இந்த 70 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 15 மதிப்பெண்கள் தான் சார். இந்த 15 மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் தேர்ச்சி. அப்போ நான் 15 மதிப்பெண்கள் தான் எடுப்பேனா? இல்லை, அனைத்து மாணவர்களும் 100க்கு 100 சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு எல்லா மாணவர்களுமே தங்களுடைய திறன் இருக்குது, எல்லாருமே எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ அடுத்ததா செய்முறை. இந்த கருத்துகள் தேர்வில் 70 மதிப்பெண்கள் கேட்குறாங்க, செய்முறை ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் 20 மதிப்பெண்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் சார். இதுதான் இந்த மதிப்பெண்களோட, அதாவது அறிவியல் பாடப்பகுதியில் உள்ள மதிப்பெண்களோட விவரம். இதில் இந்த சப்ஜெக்டை பார்த்துக்கோங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்புறம் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த எல்லா பாடப்பகுதிகளுக்கும் இதே விவரம் இதுதான். இந்த எல்லா பாடப்பகுதிகளுக்கும் மதிப்பெண்கள் இதே இதை தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்டர்னல் மார்க் எவ்வளோனா 10 மதிப்பெண்கள், அப்புறம் எக்ஸாமில் எவ்வளோ பார்த்தோன்னா 70 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு வினாத்தாளில் கேட்கப்படும். செய்முறை வகுப்பை பொறுத்தளவுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 20 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு செய்முறை நடக்கும். மொத்த மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்களுக்கு 35 எடுக்கணும். இப்போ மாணவர்களுக்கு ஒரு இது இன்டர்னல் மார்க் 10 ப்ராக்டிக்கல் மார்க்கு 20, இப்போ 30 மதிப்பெண்கள் வந்துருச்சு. இப்போ எக்ஸாமில் நம்ம 5 மார்க் எடுத்தால் 35 பாஸா அப்படிங்க? அது இல்லை. நீங்கள் இன்டர்னல் மார்க்கில் 10 மதிப்பெண்கள் எடுத்தாலும் செய்முறை தேர்வில் 20 மதிப்பெண்கள் எடுத்தாலும் எக்ஸாம் தேரியில், அதாவது எக்ஸாம் அதில் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா 70 மதிப்பெண்களுக்கு 15 மதிப்பெண்கள் கட்டாயமாக எடுக்கும். இந்த 15 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நீங்கள் தேர்ச்சி. அதில் 14 மார்க் மதிப்பெண்கள் எடுத்தாலும் நீங்கள் அது தேர்ச்சி இல்லை. அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, 70 மதிப்பெண்களுக்கு 15 மதிப்பெண்கள் எடுக்கணும். இப்போ அடுத்ததான் நம்ம ஆர்ட்ஸ் உள்ளதை பார்க்கலாம், கலைப்பாட பகுதிகளை பார்க்கலாம். இந்த கலைப்பாட பகுதிகளில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வணிகவியல், கணக்கு பதிவியல் மற்றும் பொருளியல். இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இது, அதாவது உள் மதிப்பீடு இன்டர்னல் மார்க்கு 10 மார்க்கு, அப்புறம் எக்ஸாம் மார்க்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 90 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. மொத்த மதிப்பெண்கள் 100, மொத்த மதிப்பு 100க்கு 35 எடுக்கணும். இந்த இன்டர்னல் மார்க்கு எப்போதும் நம்ம கொடுக்கறது தான், அதாவது உங்களுடைய வருகை பதிவேடு மற்றும் உங்களுடைய உள்ளார்ந்த திறன், அதாவது உங்களுடைய செயல்திறன்கள் மற்றும் அசைன்மெண்ட் செய்து எல்லாத்துக்கும். அப்போ இந்த 90 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ எடுக்கணும் சார்? 25 மதிப்பெண்கள் எடுக்கணும். இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்டில் 90 மதிப்பெண்களுக்கு தேர்வில் 90 மதிப்பெண்களுக்கு 25 மதிப்பெண்கள் எடுக்கணும். அப்போ 25 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி தான், நீங்கள் முழு மதிப்பெண்ணும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த திறன் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இதில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கலாம். அடுத்ததாக இறுதியாக இந்த ஆர்ட் சப்ஜெக்ட்லேயே தணிக்கையல் ஆடிட்டிங் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி இருக்குது. இந்த பாடப்பகுதியை பொறுத்தளவுக்கு உள் மதிப்பீடு இன்டர்னல் மார்க் 25 மதிப்பெண்களும், அதுக்கப்புறம் தேரியை பொறுத்தளவுக்கு அதாவது கருத்துக்களை பொறுத்தளவுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50 மதிப்பெண்களும், செய்முறையை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா 25 மதிப்பெண்களும், மொத்தம் 100 மதிப்பெண்கள் கேட்கப்படுது. இந்த மதிப்பெண்கள் விவரம் உங்களுக்கு எதற்காக அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வெறும் தேர்ச்சிக்காக மட்டும் இல்லை, மாணவர்கள் ஒவ்வொரு பாடப்பகுதியிலும் எவ்வளவு மதிப்பெண்கள் இருக்குது அந்த மதிப்பெண்களோட விவரங்களை மட்டும் தெளிவான இந்த ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்கிறேன். மாணவர்கள் அனைவரும் அனைத்து பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசைகள், அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் இப்போ முதன் முறையாக தொடங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வகுப்புகளை தொடர்ந்து கொண்டே இருங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஆன்லைன் வகுப்புகளை பார்க்கும்போது உங்கள் கையில் புத்தகங்களோட ஆன்லைன் வகுப்பை பாருங்கள். புத்தகங்கள் இல்லைனாலும் அந்த விளக்கங்களை உங்களுக்கு ஒரு நோட்டில் அதை எழுதிக்கோங்க, எழுதி அதை ஒரு குறிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு இன்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப மிகவும் முக்கியமாக தேவைப்படும். இந்த ஒவ்வொரு பாடப்பகுதியை பற்றியும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அந்தந்த பாடப்பகுதிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள், அப்போ வினாத்தாள நீங்கள் சேகரிங்க, வினாத்தாள சேகரித்து அந்த வினாத்தாள்லேருந்து பாடப்பகுதியில் எப்படி எந்தெந்த மார்க்கை
அதாவது பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வினாத்தாளை சேகரித்து அந்த வினாவில் அதாவது வினாத்தாளில் எந்தெந்த பாடத்துலேருந்து எந்தெந்த வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத அனைத்து பாடங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அதற்காக இந்த மதிப்பெண்ணை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த ஆன்லைன் வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.